தரிசனம் ஆலய தரிசனம் திருமண பாக்கியம் அருளும் ஸ்ரீ கங்கையம்மன் மல்லேஸ்வரம் பெங்களூர். இந்த கங்கையம்மன் திருக்கோவில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மல்லேஸ்வரம் பகுதியில் இரண்டாவது கோவில் தெருவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இந்த மானிட பிறவியில் நாம் அனுபவிக்கும் புண்ணிய பலன்கள் பாவ பலன்கள் எல்லாம் நம்முடைய கர்ம பலன்களே. நாம் எதை செய்கிறோமோ எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்கிறோம். யுக யுகங்களாக மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ கர்ம பலன்களினால் செய்து வரும் பாவ கர்மங்களை நிவர்த்தி செய்து அவனை புனிதனாக மாற்றும் சக்தி கொண்டவள் மகா சக்தி தாய் ஸ்ரீ கங்கையம்மனே என்பது உலகம் அறிந்த உண்மை. கங்கையில் மூழ்கினால் அல்லது கங்கையின் ஒரு துளி தண்ணீரை தீர்த்தமாக அருந்தினால் பக்தியுடன் கங்கையை வணங்கினால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நாசமாகி சுகம் சந்தோஷம் நிம்மதி சாந்தி சமாதானம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால்தான் கங்கையை பாப நிவர்த்தினி என்று கூறுகிறார்கள். மாதா ஸ்ரீ கங்கையம்மனை பூஜை செய்ய ஜாதி மதம் ஆண் பெண் ஏழை பணக்காரன் பெரியவர் சிறியவர் என்ற எந்தவித ஏற்றத்தாழ்வும் இருப்பதில்லை. திடமான நம்பிக்கை பரிபூரண பக்தி கபடமில்லாத அன்பு இவைகளே முக்கியம். பரத கண்டத்தில் சேர நாட்டில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த மகாபலி ராஜாவால் எங்கே தனது இந்திர பதவிக்கு போட்டி வந்து விடுமோ என்று தேவர்களின் தலைவன் தேவேந்திரன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் வேண்டி மகாபலியை சம்ஹரிக்க வேண்டுகிறான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ வாமன அவதாரம் எடுத்து வந்து மகாபலியிடம் 3 அடி பூமியை தானமாக கேட்கிறார். மகாபலி ராஜாவும் அவர் கேட்ட வரத்தை தருகிறான்.
விஸ்வரூபமெடுக்கும் மகாவிஷ்ணு ஒரு அடியால் விண்ணையும் இரண்டாவது அடியால் மண்ணையும் அளக்கிறார். சகல பூமியையும் அண்ட சராச்சரங்களையும் அடக்கியவர் மூன்றாவது அடியை எங்கே வைப்பது என்று கேட்கிறார். வந்திருப்பது எம்பெருமானே என்று அறிந்து கொள்ளும் மகாபலி சக்கரவர்த்தி தன் தலை மீது வைக்கும்படி கூறுகிறான். மூன்றாவது அடியை அவன் தலைமேல் வைத்து பாதாளத்தில் தள்ளி அவனை சம்ஹாரம் செய்கிறார். ஆனாலும் மகாபலியின் நற்குண செயல்களுக்காக அவனுக்கு பிரவாவரம் தந்து ஆசிர்வதித்து இந்திரனின் பதவியை காப்பாற்றுகிறார். ஸ்ரீ மகாவிஷ்ணு வாமன ரூபத்தில் திருவிக்கிரமனாக வந்து மகாபலியை சம்ஹாரம் செய்த காரணத்தால் பெருமை கொண்ட ஸ்ரீ பிரம்மதேவன் ஸ்ரீ விஷ்ணுவின் திருப்பாதங்களை கழுவி சுத்தம் செய்கிறார். அப்பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கருணையினால் உற்பத்தியானவளே கங்கையம்மன் என்கிறது புராணம். இவளுக்கு மந்தாகினி என்னும் பெயரை ஸ்ரீ மகாவிஷ்ணு அருளினார். தேவ நதியாக பாவம் போக்கும் புண்ணிய தீர்த்தமாக ஸ்வர்க்கத்தில் ஸ்ரீ கங்கையம்மன் ஓடிக்கொண்டு இருக்கிறார். இந்த உலகில் கங்கையம்மன் வடிவம் கொண்டு நிலை பெற்ற கோயில்கள் மிகவும் அரிது. அப்படிப்பட்ட அரிய அழகிய இனிய திருக்கோவில் ஒன்று கர்நாடகத்தின் தலைநகரான கல்யாண நகரி என்று அழைக்கப்படும் பெங்களூரில் இருக்கிறது. மல்லேஸ்வரத்தின் இரண்டாவது கோயில் தெருவில் ஸ்ரீ கங்கம்மா எழுந்தருளியுள்ளார். அடிபணிந்தேன் என்று வருபவர்களுக்கு அருள் மழையை பொழிந்து வருகிறார்.
இந்த கங்கையம்மன் கோவிலின் ராஜகோபுரம் 74 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. 27 அடி உயரத்தில் விமான கோபுரம், 64 அடி உயரம், 2 அடி அகலத்தில் வெண்கல கலசமுடைய உயர்ந்த கொடிக்கம்பம் என்று அமைந்திருக்கும் இந்த திருக்கோவிலில் 5.5 அடி உயரத்தில் புன்னகை கொண்ட கங்கம்மா கல்வுருவச் சிலையாக இருந்து அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் அமைந்திருக்கும் 9 கோள்கள் நவகிரகங்கள். கணபதி, சுப்பிரமணிய சுவாமி, பலிபீடம், அகன்ற அம்பலம் ஆகியவைகள் இறைப்பற்றே இல்லாத நபரிடம் கூட இறைப்பற்றை ஊட்டுகிறது. சுமார் 18 மாத காலம் நடைபெற்ற இந்த கோவில் பணிகள் முடிந்து சென்ற 2007 பிப்ரவரி 8ஆம் தேதி ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி மூலம் குடமுழக்கு செய்யப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு வருடமும் சண்டிகா ஹோமம், 1000 லிட்டர் பாலாபிஷேகம், பிரம்ம தேரோட்டம் போன்ற தெய்வ பணிகள் நடந்து வருகிறது. மக்களின் துயரங்களை போக்கி வரும் இந்த அன்னைக்கு மிகச்சிறந்த முறையில் தினமும் பூஜை நடைபெறுகிறது. கோவில் முழுவதும் தேவியின் ஓங்கார ஒலி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து வருகின்றனர். தேவி நிலை பெற்றுள்ள இந்த கோவிலில் தேங்காய் உருளு சேவை சிறப்பாக நடைபெறுகிறது. பக்தர்கள் ராகு காலத்தில் எலுமிச்சம் பழத்தில் விளக்கேற்றி தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். திருமணம் ஆகாதவர்கள் 3 நாட்கள் முன்பாக குலதெய்வ பூஜை செய்து தங்கணம் கட்டி அதை கொண்டு வந்து இங்குள்ள திருசூலத்திற்கு கட்டுவார்கள். அதனை கட்டிய பிறகு உருட்டுதல் சேவை, எலுமிச்சம்பழ தீபம் மற்றும் அவரவர் வசதிக்கு ஏற்ப தங்கத்தினால் மாங்கல்யம் செய்து கொண்டு வந்து பக்தர்களே கங்கையம்மன் உற்சவ மூர்த்திக்கு கட்டுவார்கள். அம்மனுக்கு மாங்கல்யம் கட்டினால் மாங்கல்ய பாக்யம் தருவாள் என்பது ஐதீகம்.
தேவியின் காப்பு கவசத்தை வெள்ளிக்கிழமைகளில் பக்தர்கள் தங்களின் கைகளில் கட்டிக்கொள்கின்றனர். கோடி சூரியர்களை போன்று திகழும் கங்கையம்மன் தன்னுடைய பக்தர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அருள் வழங்குங்கள் அம்மா என்று மனம் உருகி வேண்டி வருவோருக்கு ஆதரவளித்து துயர் துடைப்பாள். கோவிலின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ள திரிசூலத்தின் அருகில் நின்று கொண்டு தங்களின் வேண்டுதல்களை தேவியிடம் முறையிட்டு எலுமிச்சம் பழத்தை சூலத்தில் சொருகி வழிபடுவார்கள். ஏழு கலசங்களை கொண்ட ராஜகோபுரம், பொன்னிறத்தில் மின்னும் கோபுரம், எங்கும் பல தெய்வங்களின் சிற்ப குவியல், முகப்பில் கங்கையம்மன், அதற்கு அடுத்தாற் போல விரிந்த மகா மண்டபம், அதன் ஒரு மூலையில் வெள்ளி கவசம் சார்த்திய விநாயகர், அருகில் பொலிவூட்டும் சுடர் விளக்கு, இன்னொரு புறம் வெள்ளியினாலான மயில் மீது அமர்ந்த முருகன், வெள்ளி தகடு பொருந்திய கருவறை வாசல், உள்ளே நான்கு கரங்களுடன் மூலவரான கங்கையம்மன், தலைக்கு பின்புறத்தில் அக்னி வீசிய தோற்றம், கைகளில் ஆயுதங்கள், பச்சை வண்ணத்தில் உடையலங்காரம், கழுத்தில் மாங்கல்யம் என்று பார்க்கவே பக்தி பரவசமூட்டும் எழில் கொண்டவள். கருவறைக்கு வெளியே அம்மன் நேரில் வந்ததை போன்ற சுதை சிற்பம், நாகக் குடையின் கீழ் அம்மன் அமர்ந்திருக்கும் தோற்றமே கனிந்திருக்கிறது. அவளது பார்வையில் கருணை கலந்திருக்கிறது. அம்மனுக்கு எதிரில் உள்ள சூலத்தில் வேண்டுதலாக மஞ்சள் கயிறுகள் தொங்குகின்றன. நேர்த்தி கடனுக்காக பக்தர்கள் அதில் எலுமிச்சையை குத்துகிறார்கள். தலையில் அணிந்த தங்க கிரீடத்துடன் வெள்ளிமயமாக சுடர் விடுகிறார் அம்மன். மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகள் அணிந்த அம்மனுக்கு சரவிளக்கு தீபாராதனை காட்டுகிறார்கள். மனம் ஒன்றி வணங்குகிறார்கள் பக்தர்கள். ஏற்றி வைத்தவர்களின் நம்பிக்கைகளைப் போல எலுமிச்சை விளக்குகள் சுற்றிலும் எரிந்து கொண்டிருக்கின்றன. உற்சவரான கங்கையம்மன் கண்ணாடி பெட்டிக்குள் பொன்னிறத்தில் ஜொலிக்கிறார். தாமரை பீடத்தில் அமர்ந்த அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். வைகாசி மாதத்தில் இங்கு திருவிழா. அப்போது சண்டி ஹோமம் நடக்கிறது. வேண்டுதலுடன் பால் குடம் எடுக்கிறார்கள், கூழ் வார்க்கிறார்கள், சுமங்கலி பூஜை செய்து அம்மனுக்கு சார்த்தப்பட்ட புடவைகளை பக்தைகளுக்கு வழங்குகிறார்கள். எந்த மண்ணில் இருந்தாலும் ஒரு சில சடங்குகள் மாறினாலும் ஆதாரமான நம்பிக்கை ஒன்றுதான், அவளே கங்கையம்மன். அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் இது. இறைவனை வணங்குவோம், இயற்கையை போற்றுவோம்.